வணக்கம். இன்று நான் உங்களுக்கு டாட்ஜ் ஃபேர் அக்ரோமேக்ஸ் 4055E டிராக்டர் பற்றிய தகவல்களை அளிக்க இருக்கிறேன். இதோ உங்கள் எதிரே இருக்கும் டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர். இந்த நான்கு சக்கர டிராக்டரின் நான்கு சக்கரங்களிலும் எம்ஆர்எஃப் டயர்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. முன் சக்கரங்களின் அளவு 9.5x24 ஆகும். பின்னே இருக்கும் டயர்கள் 16x9x28 அளவு கொண்டவை. நான் உங்களுக்கு டிராக்டர் பற்றிய தகவல்களை அளிக்கிறேன். நம்முடைய இந்த டிராக்டர் முழுமையாக மெட்டாலிக் பானட்டில் இருக்கிறது. ஒரே ஒரு பொத்தானை அழுத்தினால் போதும் திறந்துவிடும். இதில் இரண்டு கேஸ் ஷாக் அப்சார்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மேலே இந்த பானட் முழுமையாக பொருந்துகிறது. ஒரு பொத்தான் மற்றும் முழுமையாக திறக்கும் காரணத்தால் சர்வீசிங் செய்யவும் தினசரி டிராக்டரை கிளீனிங் செய்யவும் இது உதவிகரமாக இருக்கிறது. இதன் இரண்டாவது சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் ட்ரை டைப் ஃபில்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் ஃபில்டர் ஒருவேளை சோக் ஆகிவிட்டால் இதற்கெனவே இங்கே சென்சரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏர் ஃபில்டர் அதிகம் சோக் ஆகிவிட்டால் சென்சர் இருக்கும் காரணத்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் விளக்கு பளிச்சிடுகிறது. இதில் மூன்று வகையாக என்ஜின் குளிர்விக்கப்படுகிறது. இதில் ட்ரை டைப் சிஸ்டமும் கூட இருக்கிறது. அதாவது சூழலில் இருக்கும் காற்று காரணமாகவும் இது குளிர்கிறது. இரண்டாவது வகை நோ லாஸ் டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூலண்ட் சிஸ்டம் உள்ளது. கூலண்ட் காரணத்தால் டிராக்டருக்குள் இருக்கும் என்ஜினில் எங்கும் துருப்பிடிப்பதே கிடையாது. இதில் நீர்முறை சிஸ்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இங்கே பேரலல் வாட்டர் கேலரி என்ற கான்செப்ட் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிளாக்கினுக்குள்ளே கேலரி இருக்கிறது. மேலும் மூன்று பிஸ்டன்களுக்கும் மூன்று சிலிண்டர்களுக்கும் ஒரே நேரத்தில் நீர் சென்றடைகிறது. இதன் காரணத்தால் இந்த என்ஜின் எப்போதும் சூடாவதில்லை. இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த டிராக்டரில் இங்கே முன்னே அலுமினியம் ரேடியேட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலுமினியம் ரேடியேட்டர் இருப்பதால் நீர் குளிர்வடைய உதவிகரமாக இருக்கிறது. இதன் பிறகு பார்த்தால் இதில் இன்டர்கூலர் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்கூலர் மற்றும் டர்போ சார்ஜர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 55 HP மற்றும் இதற்கு மேற்பட்ட அனைத்து என்ஜின்களுக்கும் இன்டர்கூலர் மற்றும் டர்போ சார்ஜர் இவை இரண்டும் தரப்படுகிறது. அடுத்து நீங்கள் இங்கே என்ஜினை பாருங்கள். இந்த ஃபியூயல் பம்ப் இங்கே, இது மோனோ ஃபியூயல் பம்ப். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனியே பம்ப் தரப்பட்டிருக்கிறது. மூன்று சிலிண்டர்களுக்கும் தனித்தனி பம்புகள் இருக்கின்றன. மேலும் கவர்னரும் கூட இங்கே செப்பரேட்டாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் 100% டாட்ஸ் ஃபேர் கம்பெனியில் தயாராகிறது. இதன் ரெஸ்பான்ஸும் சிறப்பாக உள்ளது. இதில் ஃபீட் பம்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டீசல் அளிக்கும் விதமே இதில் வித்தியாசமானது. இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதிலே 3 முதல் 5 வகையான ஃபில்டர்கள் இருக்கின்றன. டீசல் டேங்கில் ஒரு ஃபில்டர் தரப்பட்டிருக்கிறது. டீசல் டேங்க் மற்றும் சக்ஷன் பைப் மேலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடியில் வண்டல் தங்கும் இல்லையா, அந்த வண்டலை வெளியேற்ற டிரெயின் பிளகும் தரப்பட்டிருக்கிறது. டேங்கில எந்த கசடுகள் வந்தாலும் அது இங்கிருந்து வடிகட்டப்படுகிறது. இதன் பிறகு மிஞ்சியிருக்கும் நல்ல டீசல் பிரைமரி ஃபில்டர், செகண்டரி ஃபில்டர், பிறகு ஃபீட் பம்ப் மற்றும் இதன் பிறகு பம்பிற்கு சென்று விடுகிறது. டீசல் முழுமையாக சுத்தமாக அளிக்கப்படுவதால் பம்ப் பழுதாகும் வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளது. நான் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கும் காஸ்ட் அயர்னாலான சம்பினை காட்ட விரும்புகிறேன். இங்கே இருக்கும் சம்பானது காஸ்ட் அயர்னால் ஆனது. இடைவெளி அதிகம் இருக்கும் காரணத்தால் அடியிலிருந்து இங்கே எதுவும் படுவதில்லை. இதற்குள்ளே பிஸ்டன் கூலிங் நாசில் தரப்பட்டிருக்கிறது. பிஸ்டன் கூலிங் நாசில் என்ன செய்கிறது என்றால், டிராக்டர் மேட்டில் ஏறும் போதோ சரிவில் இறங்கும் போதோ பிஸ்டனின் அடியில் இருக்கும் கட்ஜன் பின்னுக்கு டைரக்ட் பிரஷரில் ஆயிலை செலுத்துகிறது. இதன் காரணமாக என்ஜின் எந்த காலத்திலும் எப்போதும் சூடாவதில்லை. இதன் பிறகு நீங்கள் பிரண்ட் சப்போர்ட்டை பாருங்கள். முழுமையான வகையில் ஹெவி சப்போர்ட் தரப்பட்டிருக்கிறது. காஸ்ட் அயர்ன் சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ஹோல்ஸ் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், இங்கே 2 ஹோல்ஸ் உள்ளன. பக்கத்தில் 2 துளைகள் இருக்கின்றன. இதன் பின்னர் இங்கே இந்த துளைகள் உள்ளன. டோசர் அல்லது லோடரை பொருத்த வேண்டும் என்றால் முழுமையாக நீங்கள் பொருத்திவிட முடியும். அதாவது விவசாயத்தின் வணிக பயன்பாட்டுக்கு இந்த டிராக்டரில் அனைத்து ப்ரொவிஷன்ஸையும் நாங்கள் அளித்துள்ளோம். இந்த டிராக்டரின் வேறு சிறப்புகள் என்ன? டிராக்டரிலே அமர்ந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதன் பிறகு இங்கே கைப்பிடி உள்ளது. இந்த ஹேண்டிலை பிடித்து நாம் டிராக்டர் மீது ஏறலாம். இதோ இருக்கும் டிராக்டரின் வசதிகள் மிகவும் சிறப்பானவை. உட்கார அதிக இடம் இருக்கிறது. கியர்கள் கை கட்டும் வகையிலே இங்கே இருக்கிறது. உங்கள் வசதிக்காக நீங்கள் கியர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த டிராக்டரின் கியர் பாக்ஸ் ஃபுல்லி சின்க்ரனைஸ்ட் கியர் பாக்ஸ் ஆகும். இந்த டிராக்டரில் டபுள் கிளட்ச் உள்ளது. கால் பகுதி கிளட்ச் மெயின் கியர் பாக்ஸுக்காக பயன்படுத்த வேண்டும். கையில் கிளட்ச் தரப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், கிளட்ச் லீவர் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிளட்ச் லீவரை பின்பக்கத்தை நோக்கி விட்ட பிறகு கிளட்ச் ஆபரேட் ஆகிறது. முன்னே தள்ளிய பிறகு விடுவிக்கலாம். இதில் PTO கியர் தரப்பட்டிருக்கின்றது. 540 RPM உள்ளது.
மேலும் இதுல ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால் இதுல 8-8 கியர் பாக்ஸ் இருப்பதுதான். அதாவது முன்னே 8 கியர்களும் பின்னே 8 கியர்களும். மேலும் இதன் லீவர்கள் கைகளிலே அளிக்கப்பட்டிருக்கின்றன. சின்க்ரோ ஷட்டில் என்கிறார்கள் இதை. சின்க்ரோ ஷட்டில் கியர் பாக்ஸ் ஆகும். முன்னே 8 ஸ்பீட், ரிவர்ஸில் 8 ஸ்பீட். இதன் மூவ்மெண்ட் ஸ்டியரிங் பிடிமானத்தால் ஏற்படுகிறது. முன்னே தள்ளிய பிறகு டிராக்டர் முன்னே செல்கிறது, பின்னே இழுத்த பிறகு டிராக்டர் பின்னே செல்கிறது. இது ஷட்டில் கியர் பாக்ஸ். மேலும் இது கையால் இயக்கும் வகையில் இருக்கிறது. இதன் பின்னர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் 12 வகையான இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், இதோ டீசல் மீட்டர் தரப்பட்டிருக்கிறது, அவர் மீட்டர் உள்ளது, இதில் டிஜிட்டல் அவர் மீட்டர் இருக்கிறது, ஆர்பிஎம் நீடில் தரப்பட்டிருக்கிறது, என்ஜின் டெம்பரேச்சர் தெரிந்து கொள்ள டெம்பரேச்சர் மீட்டரும் தரப்பட்டிருக்கிறது, பேட்டரி சார்ஜிங்காக இண்டிகேட்டரும் இருக்கிறது, பிடிஓ கியருக்கான இண்டிகேட்டரும் இருக்கிறது, அடுத்ததாக ஹை பீமும் உள்ளது, டபுள் கிளச்சை பயன்படுத்த இண்டிகேட்டர் இருக்கிறது, பார்க்கிங் செய்ய இண்டிகேட்டர் இருக்கிறது, நீங்கள் பிடிஓ கிளச்சை எங்கேஜ் செய்தால் அதற்கான இண்டிகேட்டரும் தரப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே 12 வகையான இண்டிகேட்டர்கள் இருக்கின்றன. ஹசார்ட் ஸ்விட்சும் தரப்பட்டிருக்கிறது, ஹசார்ட் லைட் ஸ்விட்ச். மொபைல் சார்ஜ் செய்ய இங்கே சாக்கெட் தரப்பட்டிருக்கிறது. மொபைலை வைக்கவும் இங்கே இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உங்கள் மொபைலை வைத்துக் கொள்ளலாம். இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் தரப்பட்டிருக்கிறது, லெப்ட் ரைட்டிற்காக. மெயின் லைட்டிற்கான பொத்தான் தரப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே ஹார்ன் உள்ளது. இங்கே ஹேண்ட் ஆக்சலரேட்டர் த்ராட்டில் லீவர் தரப்பட்டிருக்கிறது. இங்கே ஃபுட் ஆக்சலரேட்டர் உள்ளது. அனைத்து கண்ட்ரோல்களையும் ஓட்டுநரால் ஆக்சஸ் செய்ய முடியும். எல்லாம் டோட்டல் கண்ட்ரோலில். ஆக்சலரேட்டர், ஷட்டில் கியர் லீவர், ஸ்டியரிங், ரேஞ்ச் கியர், ஹை லோ கியர், அடுத்தபடியாக மெயின் கியர், ஹைட்ராலிக் லீவர் இங்கே தரப்பட்டிருக்கிறது, பொசிஷன் லீவர், டிராப்ட் கண்ட்ரோல் லீவர் தரப்பட்டிருக்கின்றன. ஹைட்ராலிக்கில் மோட் செலக்டர் வால்வ் உள்ளது. இதை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இப்போது நான் நீங்களே பார்க்கலாம். அனைத்து கண்ட்ரோலும் ஓட்டுநருக்கு ஈஸி ஆக்சசிபிளாக உள்ளது. சுலபமாக ஓட்டுநரால் டிராக்டரை ஓட்ட இயலும். ஹைட்ராலிக்கில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொசிஷன் கண்ட்ரோல் லீவர் உள்ளது, டிராப்ட் கண்ட்ரோல் லீவர் உள்ளது, ஈஸி லிப்ட் என்ற சிஸ்டமை நாங்கள் அளித்துள்ளோம். பொத்தானை அழுத்தியவுடன் லிப்ட் கீழே வருகிறது, பொத்தானை ரிலீஸ் செய்தவுடன் லிப்ட் மேல் எழும்புகிறது. இதனால் என்ன ஆதாயம் என்றால், ஒருமுறை ஆழத்தை செட் செய்து விட்டால் மீண்டும் லிவரில் கை வைக்க வேண்டிய தேவையில்லை. பொத்தானை அழுத்தினாலே ஹைட்ராலிக்கை எழுப்ப முடியும். ரிலீஸ் செய்தால் ஹைட்ராலிக் கீழே வருகிறது. இரண்டாவது என்னவென்றால், இங்கே ஒரு நாப் தரப்பட்டிருக்கிறது. இந்த நாப், இது சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் செய்யும் நாப். நிலத்தை நோக்கி செல்லும் போது இந்த நாப் கண்ட்ரோலை பயன்படுத்த வேண்டும். இதை சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் நாப் என்கிறார்கள். இங்கே இருப்பதை டிஆர்சி வால்வ், அதாவது டிராப்ட் கண்ட்ரோல் ரேட். ஹைட்ராலிக்கை ஃபாஸ்ட் அல்லது ஸ்லோ ஆக்க இந்த நாபை நாம் டைட் செய்தால் தானாகவே இதன் ஸ்பீட் குறைய தொடங்கும். இதை நாம் எப்போது ரிலீஸ் செய்கிறோமோ தானாகவே இதன் ஸ்பீட் அதிகரிக்கும். இங்கே இந்த டிராக்டரில் டம்பிங் ட்ராலிக்காக நாப் அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 சென்சிங் ஹைட்ராலிக் இதிலே இருக்கிறது. நான் உங்களிடம் கூறியது போல பொசிஷன் கண்ட்ரோல் லீவர், டிராப்ட் கண்ட்ரோல் லீவர், இவை தவிர ஈஸி லிப்டும் தரப்பட்டிருக்கிறது. தவிரவும் சென்சிட்டிவிட்டி வால்வும் தரப்பட்டிருக்கிறது. மேலும் டிஆர்சி வால்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர டம்பிங் செட்டிங் வால்வும் இருக்கிறது. எத்தனை வகையான நிலப்பகுதிகள் உள்ளனமோ அத்தனை வகையான சிஸ்டமும் நமது டிராக்டரில் இருக்கின்றன. நாங்கள் இங்கே டிஃபரன்ஷியல் லாக் அளித்திருக்கிறோம். இந்த டிஃபரன்ஷியல் லாக் 4 சக்கரங்களையும் எங்கேஜ் செய்கிறது. பிரஸ் செய்த பிறகு 4 சக்கரங்கள் மீதும் இந்த டிஃபரன்ஷியல் லாக் செயல்படுகிறது. பார்க்கிங் பிரேக்கை நாங்கள் செப்பரேட்டாக அளித்திருக்கிறோம். டிராக்டரின் இந்த பார்க்கிங் பிரேக்கை பிற வாகனங்களில் நாம் செய்வதை போலவே ரிலீஸ் செய்ய வேண்டும். இங்கே இருக்கும் பிரேக், இது ஆயிலில் மூழ்கி இருக்கும் மல்டி டிஸ்க் பிரேக் ஆகும். முழுமையான சீல்டு பிரேக். மேலும் இது ஆக்சிலில் பொருத்தப்பட்டிருக்கிறது. முழுமையான சீல்டு பிரேக் ஆக இருப்பதால் இதிலே நீரோ மண்ணோ புகக்கூடிய சாத்தியமே இல்லை. வெட்லேண்ட் அப்ளிகேஷனில் இந்த டிராக்டரால் இயங்க முடியும்.